ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம யூசேஜ் ஆஃப் கர் அல்லது கே பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலி நம்ம ரெண்டு வேர்ப் சேர்த்து பேசும்போது ஒரு சவுண்ட் வந்து கண்டிப்பாக எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சேர்த்தி தான் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வா படி அப்படின்னு சொல்ல மாட்டோம், வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூ அப்படின்ற சவுண்டை சேர்த்திக்குவோம். வந்து படி, போ தூங்குன்னு சொல்ல மாட்டோம், போய் தூங்கு, வந்து பார், போய் எடு, அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வந்து நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து கர் அல்லது கே. ஓகே, ஸோ இதை வந்து இங்கிலீஷோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இங்கிலீஷில் நம்ம ஜென்ரலி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அண்ட் அப்படின்ற சவுண்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோ அண்ட் ஸ்லீப், கம் அண்ட் ஈட் அந்த மாதிரி சொல்லுவோம். பட் அண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில் அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்லி வேறு. ஆர் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணோம், ஆர் ஏயூஆர் அந்த சவுண்டு தான் யூஸ் பண்ணோம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சவுண்ட்ஸ் வந்து கர் அல்லது கே. இங்கிலீஷில் வந்து நம்ம அண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், பட் அண்டோட டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தியில் வந்து ஆர், அது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு வேர்ப்ஸ் வரும்போது நம்ம சேர்த்த வேண்டிய சவுண்ட்ஸ் வந்து கர் அல்லது கே. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்து படி, ஸோ வா அப்படின்னா என்னென்னு படித்தோம், ஆ ஓ அப்படின்னு படித்தோம், படி அப்படின்னா படோ அப்படின்னு படித்தோம். ஸோ இப்போ இந்த கர் அல்லது கேன்ற சவுண்டை வந்து எங்கே சேர்த்துவோம் அப்படின்னா முதல் வேர்ப் கூட மட்டும்தான் சேர்த்துவோம். ஓகே, ஸோ வா அப்படின்னா என்ன, ஆவோ. ஸோ இந்த வந்து ஆ ஓ இருக்கு இல்லைங்களா, இந்த ஓ சவுண்டை எடுத்துட்டு நம்ம கர் அல்லது கேவை சேர்க்கணும். ஸோ அது வந்து ஓ சவுண்டை எடுத்துட்டு கர் அல்லது கே சேர்க்கும்போது அந்த சவுண்ட் என்ன ஆகுது, ஆக்கர், ஆக்கர். ஸோ வா வந்து வானா ஆவோன்னு படித்தோம், இப்போ வந்து படினா ஆக்கர் படோ. ஸோ செகண்ட் வேர்ப் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, அதை அப்படியே போட்டுக்கணும், ஆக்கர் படோ இல்லைன்னா ஆக்கே படோ, ஆக்கர் படோ இல்லைன்னா ஆக்கே படோ. ஸோ ஹிந்திலையும் நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஹிந்தி ஃபோன்ஸ் அப்படியே. போய் கொடு, போய் கொடு. ஸோ கொடு அப்படின்னா தோ, அதில் எந்த சேஞ்சஸும் வராது. போய் அப்படின்ற அந்த போ அப்படின்ற வேர்டை மட்டும் எடுத்துக்கலாம், ஜாவோ. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஓ சவுண்டை மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு கர் அல்லது கே சேர்த்துறோம். ஸோ ஜாக்கர் இல்லைன்னா ஜாக்கே, ஜாக்கர் தோ இல்லைன்னா ஜாக்கே தோ, ஜாக்கர் தோ இல்லைன்னா ஜாக்கே தோ. அடுத்தது வைத்து விட்டு போ, வைத்து விட்டு போ, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வைனா என்ன படித்தோம், ரக்கோ அப்படின்னு படித்தோம். ஸோ ரக்கோ, ஸோ அந்த ஓ சவுண்ட் எடுக்கணும், ரக் ஓ, அந்த ஓ சவுண்ட் மட்டும்தான் எடுக்கணும். அதை எடுத்துட்டு கர் அல்லது கே சேர்த்துணும். ஸோ இது சொல்லும்போது ரக்கு கர், சரிங்களா, ரக்கர் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது சொல்லும்போது ஒரு பிரேக் கொடுக்கணும், ரக்கு கர். ஏன்னா ஹிந்திலையுமே ரெண்டு க இருக்குது சரிங்களா, க அப்புறம் க அப்படின்னு ரெண்டு லெட்டர்ஸ் இருக்குது, ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ரெண்டையுமே சேர்த்து போட்டு தான் பேசணும் சரிங்களா. ஸோ இது சொல்லும்போது ரக்கு கர் அப்படின்னு தான் சொல்லணும், ரக்கர் ஜாவோ சரிங்களா, ரக்கர் ஜாவோ இல்லைன்னா ரக்கே ஜாவோ, ரக்கே ஜாவோ. ஸோ இந்த லெட்டர் வந்து க தான், இதுவும் வந்து கன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து கேஹெச் சவுண்ட், இது வந்து கே சவுண்ட். ஓகே, கேஏ, இது வந்து கேஹெச்ஏ, க, இது வந்து க, க, க. பார்த்துட்டு செய், பார்த்துட்டு செய். ஸோ பார் அப்படின்னு என்னென்னு படித்தோம், தேகோ அப்படின்னு படித்தோம். ஸோ தேகோ, ஸோ இதில் வந்து இந்த கோ சவுண்டை எடுத்துட்டு கர் அல்லது கே சேர்த்துறோம். ஸோ தேக்கு கர் கரோ, தேக்கு கர் கரோ இல்லைன்னா தேக்கு கே கரோ. ஸோ செய்யுங்கிறதுல எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம் கரோ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்பை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும், அது கூட கர் சவுண்ட் கே சேர்த்துறோம். சேர்த்தும்போது அந்த ஓ சவுண்டை எடுத்துடணும். ஸோ தேக்கு கர் கரோ இல்லைன்னா தேக்கு கே கரோ. ஓகே, தேக்கு கர். ஸோ இது சொல்லும்போது இதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ தேக்கு கர், ரெண்டு க வரும், இது ஒரு க இது ஒரு க. ஸோ தேக்கு கர் கரோ இல்லைன்னா தேக்கு கே கரோ. காட் இட். நெக்ஸ்ட் ஒன், திறந்து பார், திறந்து பார். திற அப்படின்னா கோலோ சரிங்களா, பார்னா தேக்கோ. ஸோ அந்த தேக்கோன்றதில் எந்த சேஞ்சும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்த திற அப்படின்னா என்ன, கோலோ. ஸோ அதை மட்டும்தான் மாத்துறோம். ஸோ கோலோ, ஸோ தமிழ் எப்படி எழுதும்போது இப்படி எழுதுவோம், ஆனால் பிரிக்கும்போது இப்படி பிரிக்கணும். ஸோ கோலோ அப்படிங்கிற கோல் ஓ, கோல் ஓ. ஸோ இந்த ஓ சவுண்டை மட்டும் அடிச்சுட்டு கர் சேர்த்துறோம். ஸோ கோல் கர், கோல் கர் இல்லைன்னா கோல் கே. ஸோ கோல் கர் தேக்கோ இல்லைன்னா கோல் கே தேக்கோ, கோல் கர் தேக்கோ இல்லைன்னா கோல் கே தேக்கோ. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது தமிழ் ஈஸியாக நாம் வச்சுக்கிறதுக்கு, இப்போ ரெண்டு எழுத்து இருந்துச்சுன்னா ஆவோ இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் இதை அடிக்கணும். இதே வந்து தேக்கோன்னு மூணு எழுத்து வருது, தே இக்கு கோ அப்படின்னா அந்த கோ மட்டும் அழிச்சிட்டு அது கூட கர் சேர்க்கணும், அப்போ தேக்கு கர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா.
இப்போது சில வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு வேர்டு தான் வந்துட்டு ஒரே ஒரு லெட்டர் மாதிரி இது சேர்த்து தான் சொல்லுவோம் இல்லைங்களா, இதை பிரித்து சொல்ல மாட்டோம், தோ அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்து கொடுத்துட்டு பேசு, பேசுனா போலோ இல்லை பாத்கரோ, அது அப்படியே தான் இருக்க போது. கொடு அப்படின்னா தோன்னு படித்தோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது எப்படி கட் பண்ணுறதுன்னா தமிழில் வந்து இந்த துணைக்காலம் மட்டும் எடுத்துருங்க சரிங்களா. தோ அப்படின்னு வரும்போது இந்த துணைக்கால் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா என்ன சவுண்ட் வருது, தே அப்படின்னு வருது. அது கூட கர் அல்லது கே சேர்த்துறோம் சரிங்களா, தே கர் இல்லைனா தே கே சரிங்களா. ஸோ தே கே தேக்கர் போலோ இல்லைனா தே கே போலோ. ஸோ இது அவசரத்தில் வந்து தேக்குக்கர்னு படிச்சிடாதீங்க சரிங்களா. இது வந்து தேக்கர், இது வந்து ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது வந்து தேக்குக்கர் சரிங்களா, பார்த்துட்டு செய்யினா தேக்குக்கர், இது வந்து தேக்கர் ஓகே தேக்கர். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ஹைஃபன் போட்டு இங்கே கர் சேர்த்தியும் இங்கே கர் சேர்க்காமையும் போட்டிருக்கேன் சரிங்களா. பார் அப்படின்னா தேக்கோ, அது கூட வந்து கர் சேர்க்கும்போது தேக்குக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தோ, இது கூட கர் சேர்க்கும்போது தேக்கர் அவ்வளோதான். இந்த நடுவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கர் வராது ஓகே. தேக்கர் தே கர் தேக்கர், இது வந்து தேக்குக்கர் ஓகே. இது வந்து தேக்கர் போலோ இல்லைனா தேக்கே போலோ, தேக்கே போலோ. அடுத்தது எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. எடு அப்படின்னா என்னென்னு படித்தோம், லோ அப்படின்னு படித்தோம். இதுவும் அதே மாதிரி தான், இந்த துணைக்காலம் மட்டும் கட் பண்ணால் போதும். அப்போ என்ன சவுண்ட் வரும், லே அப்படின்ற சவுண்ட் வரும். அது கூட கர் அல்லது கே சேர்த்துக்கிறோம். ஸோ லேக்கர் ஜாவோ, லேக்கர் ஜாவோ இல்லைனா லேக்கே ஜாவோ, லேக்கர் ஜாவோ இல்லைனா லேக்கே ஜாவோ. அடுத்தது சில வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரோ அப்படின்ற வேர்டோட தான் முடியும். ஒன்று வந்து செய் அப்படின்னா கரோ அப்படின்னு இருக்கும். சில வேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரோன்ற வேர்ட்லேயே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்தமால் கரோ, உபயோக் கரோ, ஃபோன் கரோ, இன்தசார் கரோ, அந்த மாதிரி வந்து அந்த என்ன செய்யலோ அதில் வந்து வெயிட் பண்ணு, யூஸ் பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த பண்ணு இல்லை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கரோன்னு படித்தோம், அதை சேர்த்தி தான் பேசுவோம். ஸோ இந்த கரோ அப்படின்ற வேர்டோட முடியும் போது அந்த வேர்ப்ஸை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா செய்துட்டு போ, செய்து விட்டு போ அப்படின்னா செய்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம், இல்லை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செய்னா என்ன படித்தோம், கரோ. ஸோ இதை பிரிக்கும்போது கர் ஓ சரிங்களா, கரோ அப்படிங்கிறத பிரிக்கும்போது கர் ப்ளஸ் ஓ அப்படின்ற சவுண்டாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஓ அடிச்சுட்டு கே மட்டும்தான் சேர்க்கணும். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க, கரோன்ற முடியறக்கூடிய வேர்பாக இருந்ததுன்னா கர் அப்படின்ற சவுண்டை சேர்க்கவே மாட்டோம், கே மட்டும்தான் சேர்த்துவோம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு கர் இருக்கிறனால திருப்பி இன்னொரு கரை சேர்த்துக்க மாட்டோம் ஓகே. ஸோ வெறும் கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கர் கே அப்படின்னு தான் சொல்வோம். ஸோ கர் கே ஜாவோ, கர் கூட கே மட்டும்தான் சேர்த்து முடியும் சரிங்களா. கரோன்றதை பிரிக்கும்போது கர் ஓ, ஓ அடிச்சுட்டு கே மட்டும் சேர்த்துணும். ஸோ கர்கே கர்கே ஜாவோ, செய்துட்டு போ அப்படின்னா கர்கே ஜாவோ. உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா எல்லா வேர்ப்ஸுக்குமே கே அப்படிங்கிறது காமன் சரிங்களா. மித்த வேர்ப்ஸ்க்கெல்லாம் கரும் சேர்க்கலாம் கேவும் சேர்க்கலாம், கரோங்கிறதுக்கு கே மட்டும்தான் சேர்க்கலாம். ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா கே மட்டுமே சேர்த்தி பேசுங்க சரிங்களா. வேறு யாராவது கர் வச்சு பேசும்போது ஐடென்டிஃபை பண்ணுறக்காக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசும்போது ரெண்டு வேர்ப்ஸை இணைச்சி பேசும்போது கேன்ற சவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபோன் பண்ணி கேள், ஃபோன் பண்ணி கேள். ஸோ கேள்னா என்னென்னு படித்தோம், பூச்சோ, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே தான் வரும். ஸோ ஃபோன் பண்ணு அப்படின்னா என்ன, ஃபோன் கரோ. ஸோ ஃபோன் கரோ. ஸோ இந்த இடத்துல இந்த கரோன்றதை மட்டும்தான் மாற்றி ஆகணும். ஸோ கரோ அப்படிங்கிறத பிரிக்கும்போது கர் ப்ளஸ் ஓ, அதில் வந்து கே சேர்க்குறோம். ஸோ கர்கே அப்படின்னு வரும். ஸோ ஃபோன் கர்கே பூச்சோ, ஃபோன் கர்கே பூச்சோ. தயார் பண்ணி அனுப்பு அப்படின்னா தயார் பண்ணு அப்படின்னா என்ன சொன்னோம், தயார் கர்கே. ஸோ தமிழில் தயார் அப்படின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் எழுதும்போது தை தான் எழுதுவோம், ஆனால் சொல்லும்போது தயார் அப்படின்னு தான் கேட்கும் சரிங்களா. ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான், அந்த கரோங்கிறத மட்டும்தான் மாத்திரம் கே சேர்த்துறோம். ஸோ தயார் கர்கே பேஜோ, அனுப்புனா என்ன, பேஜோ, தயார் கர்கே பேஜோ. பயன்படுத்திட்டு சொல், பயன்படுத்திட்டு சொல். ஸோ பயன்படுத்தினா என்னென்னு படித்தோம், உபயோக் கரோ இஸ்தமால் கரோன்னு ரெண்டு வேர்டு படித்தோம் சரிங்களா. சொல்னா கஹோ, ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ உபயோக் கரோவில் அந்த கரோன்றது கூட மட்டும் கே சேர்த்துறோம். ஸோ உபயோக் கர்கே கஹோனும் சொல்லலாம், இல்லைனா இஸ்தமால் கர்கே கஹோனும் சொல்லலாம் ஓகே. ஸோ வேர்ப்ஸ் நீங்கள் நல்லா தரோவாக இருந்தீங்கனாலே போதும், அதில் வந்து அந்த ஓ சவுண்டை எடுத்துகிட்டு கர் அல்லது கே சேர்த்து நீங்கள் பேசலாம். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தால் கே சவுண்டு மட்டுமே சேர்த்து பேசுங்க சரிங்களா.
ஸோ மித்த எல்லா வேர்ப்ஸுக்குமே கரோ சேர்க்கலாம், கேவோ சேர்க்கலாம், ஆனால் கரோன்னு முடியக்கூட வேர்ப்ஸ் கூட கே சவுண்ட் மட்டும்தான் சேர்க்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். போயிடு ஜாக்கே லோ, ஜாக்கே லோ இல்லைனா ஜாக்கர் லோ, ஸோ ஜாக்கே லோ இல்லைனா ஜாக்கர் லோ. வந்து படி ஆக்கே படோ, ஆக்கே படோ இல்லைனா ஆக்கர் படோ. போய் எழுது, போய் எழுது அப்படின்னா ஜாக்கே லிக்கோ, ஜாக்கே லிக்கோ. வந்து செய் அப்படின்னா ஆக்கே கரோ, ஆக்கே கரோ. போய் தூங்கு ஜாக்கே சோவோ, ஜாக்கே சோவோ. போய் சாப்பிடு ஜாக்கே காவோ, ஜாக்கே காவோ. ஓகே, இது வந்து கா ஓகே, சாப்பிடு அப்படின்னா காவோ. ஓகே, இதே பாடு அப்படின்னா தமிழில் எழுதும்போது நம்ம இதே லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் சொல்லும்போது அது கான்னு மாற்றிடணும். இந்த இடத்துல இது வந்து சாப்பிடு, அதனால் வந்து காவோ, ஜாக்கே காவோ. எடுத்துக்கொடு லேக்கே தோ, லேக்கே தோ. எடுத்துக்காட்டு லேக்கே திகாவோ, லேக்கே திகாவோ. சாப்பிட்டுட்டு போ காணா காக்கே ஜாவோ, காணா காக்கே ஜாவோ. ஓகே, ஸோ சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது காணா அப்படின்னு சொல்லுவோம். வெறும் காக்கே ஜாவோன்னு சொன்னிங்கனாலும் தப்பு கிடையாது. ஜென்ரலாக வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி வந்து ஹாவ் யோர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஈட் யோர் ஃபுட் அப்படின்னு, அந்த ஃபுட் அப்படின்ற உணவு அப்படின்றத நம்ம சேர்த்தி தான் பேசுவோம். அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சரிங்களா. நீங்கள் காக்கே ஜாவோன்னு சொன்னிங்கன்னா தப்புணும் கிடையாது, பட் காணா காக்கே ஜாவோன்னு சொல்லும்போது ஒரு இன்னும் கொஞ்சம் கேட்குறக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு தூங்கு காணா காக்கே சோவோ, காணா காக்கே சோவோ. ஃபோன் பண்ணிட்டு வா, ஃபோன் பண்ணிட்டு வா இல்லை ஃபோன் செய்துட்டு வா அப்படிலாம் சொல்லும்போது ஃபோன் கற்கே ஆவோ, ஃபோன் கற்கே ஆவோ. ஃபோன் பண்ணிட்டு போ அப்படின்னா ஃபோன் கற்கே ஜாவோ, ஃபோன் கற்கே ஜாவோ. சொல்லிட்டு செய், சொல்லிட்டு செய். சொல்ல என்ன படித்தோம், கஹோ அப்படின்னு படித்தோம். ஸோ அதை பிரிக்கும்போது கஹ் ப்ளஸ் ஓ அப்படின்னு அது சவுண்டை பிரிக்கணும் சரிங்களா. கஹோ அப்படிங்கிறத கஹ் ப்ளஸ் ஓ அப்படின்னு பிரிச்சுட்டு அந்த ஓ சவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு கர்ரோ கேவோ சேர்த்துனா கஹ் கர் சரிங்களா. க இஹ் அந்த இஹ்ன்ற சவுண்டை சேர்த்துட்டு அப்புறம் கர் சேர்க்கணும். கஹ் கர் கரோன்னு சொல்லலாம், இல்லைன்னா கஹ் கே கரோ அப்படின்னு சொல்லலாம். கஹ் கே கரோ. கேட்டுட்டு அனுப்பு, பூச் கே பேஜோ, பூச் கே பேஜோ. செக் பண்ணி சொல்லு அப்படின்னா செக் கர்க்கே கஹோ, செக் கர்க்கே கஹோ. பார்த்து சொல் அப்படின்னா தேக்குக்கே கஹோ, தேக்குக்கே கஹோ. திறந்து பார் அப்படின்னா கோல்கே தேக்கோ, கோல்கே தேக்கோ. போய் நில் ஜாக்கே கடே ஹோ ஜாவோ, ஜாக்கே கடே ஹோ ஜாவோ. ஸோ நில்னா என்ன படித்தோம், கடே ஹோ ஜாவோ, கடே ரஹோன்னு படித்தோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் கடே ஹோ ஜாவோன் தான் சொல்லணும் சரிங்களா. ஜாக்கே கடே ரஹோன்னு சொன்னிங்கனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி வந்து அவங்க நின்றுட்டு தான் இருக்காங்க, பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வேற ஒரு இடத்துக்கு அவங்க மூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம அவங்கள திட்டி சொல்லணும், போய் ஒழுங்காக போய் நில்லு, அங்கே போய் நில்லு. ஆல்ரெடி அவங்க அங்கே தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அவங்க வேற ஒரு பிளேஸ் போகும்போது நம்ம திருப்பி அங்கேயே போய் நில்லு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்தால் வேணால் ஜாக்கே கடே ரஹோ அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கே கடே ரஹோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜாக்கே கடே ஹோ ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். வந்து காட்டாதே, வந்து காட்டாதே. ஸோ தே சவுண்ட் வந்திருக்கு, தே சவுண்ட் வரும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து மத், வேர்ப் கூட தே சவுண்ட் வரும்போது தமிழில் தே சவுண்ட் வரும், ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு வந்து மத். ஆக்கே மத் திகாவோ, ஆக்கே மத் திகாவோ இல்லை ஆக்கர் மத் திகாவோன்னு சொல்லலாம். போய் எடுக்காதே அப்படின்னா போய் எடுக்காதேன்னா ஜாக்கே மத் லோ, ஜாக்கே மத் லோ. வந்து பேசாதே, வந்து பேசாதே அப்படின்னா ஆக்கே பாத் மத் கரோ. ஸோ ஆக்கே மத் பாத் கரோன்னு சொன்னிங்கனாலும் கரெக்டு தான், இல்லை ஆக்கே பாத் மத் கரோன்னு சொன்னிங்கனாலும் ஓகே தான். ஸோ ரெண்டு ஒரே ஒரு வேர்ப்லேயே ரெண்டு வார்த்தை இருக்கும் சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் கரோ, பாத் கரோ, இஸ்தமால் கரோ, உபயோக் கரோ, அந்த மாதிரி இடத்துலலாம் மத் அப்படின்னு வரும்போது முன்னாடி போட்டுட்டு நீங்கள் மத் பாத் கரோ, மத் இன்தசார் கரோ, மத் உபயோக் கரோ அப்படி சொன்னிங்கனாலும் ஓகே தான், இல்லைனா வந்து நடுவில் போட்டிங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத் மத் கரோ, இன்தசார் மத் கரோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பேசாதே அப்படின்னு வருது. ஸோ வா அப்படின்னா என்ன, ஆவோ, அது கூட கே சேர்த்தினோம், ஆக்கே பாத் மத் கரோ. ஓகே, இல்லைனா ஆக்கே மத் பாத் கரோன்னு சொல்லலாம். காட் இட்?
ஸோ இதில் வந்து நீங்கள் வேர்ப்ஸில் தரோவாக இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பார்ட்டு, சரிங்களா? ஒன்றும் இல்லை, கே அண்ட் கர் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஈஸியாக நான் வச்சுக்கிற கே மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா கே மட்டுமே எல்லா வேர்ப்ஸ்க்குமே மேட்ச் ஆகிறதுனால கே மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வேறு யாராவது பேசும்போது அந்த கர் யூஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கு அந்த கர்ங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு வேர்ப் இருந்ததுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்போட எண்டில் மட்டும்தான் கரோ கேவோ சேர்த்து பேசணும். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் வரேன். ஓகே, ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.